வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பீச் ஒர்க் அவுட். நீங்கள் எங்களை இதுக்கு முன்னாடி விமேட்லேயும் டிக்டாக்லேயும் ஹலோலையும் ஃபாலோ பண்ணியிருந்தோம், நாங்கள் யாரும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ தரோம். அண்ணனோட பேர் வசந்த். இவரோட மிகப்பெரிய கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தை டவுனும் தான். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல. இவரை போல் பல பேர் வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு கோச் இருக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் சொல்லித்தரத்துக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதை சொல்லித்தரத்துக்கு தாங்க நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நாங்களே சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி தான் பண்ணுறோம். இதை தவிர்த்து நாங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி எப்படிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் செய்யலான்றதையும் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா டயர் வச்சு மண்ணில் தள்ளிட்டு போகிறது. டயர் வச்சு மண்ணில் தள்ளிட்டு போகும்போது பின்னங்காலுக்கும் தொடைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸ் எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிலோ வெயிட் தூக்குவாங்க, அப்புறம் தான் 5 கிலோ வெயிட், அப்புறம் 10 கிலோ வெயிட்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம். அதுபோல் தான் இது. ஃபஸ்ட்டு தள்ளும்போது உங்களுக்கு வெயிட் லெஸ்ஸாக இருக்கும், தள்ள தள்ள மணல் அந்த டயரில் ஏறும்போது இன்னும் வெயிட் அதிகமாகும். இதனால் உங்களுக்கு காலுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக இது தரையில் பண்ணுறதுக்கும் மண்ணில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நார்மலாக தரையில் பண்ணும்போது அது ஈஸியாக போயிடும், அதனால் மண்ணில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸசைஸை. நம்ம செகண்டாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா காலுக்கும் கைக்கும் எனர்ஜி தர எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் நின்றுக்கோங்க, அப்புறம் அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உக்காஞ்சி உக்காஞ்சி எழுந்துங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கால் எவ்வளோ அகலமாக விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சுவாங்க. 4 அடிவில் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கையில் எந்த வெயிட்டும் வைக்க தேவையில்லை, அப்புறம் 4 அடிவில் நம்ம வெயிட்டையும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொடைக்கும் பின்னங்காலுக்கும் கைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கைக்கும் காலுக்கும் இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் நம்ம உடம்புல இருக்கிற தசைகள்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். மார்னிங் இல்லை ஈவினிங் 10 or 20 times இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேர்டாக பார்க்க போகிற இந்த வீடியோவில் இருக்க எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஓரத்துக்கும் ஒரு பொருளை கட்டி இழுத்துட்டு ஓரத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தாங்க இந்த எக்ஸசைஸ். இது ரன்னிங்க்கு ரொம்ப 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 முக்கியமான எக்ஸசைஸ். நம்ம இப்போ நார்மலாக ஓடுற ஸ்பீடோட டைமிங்கும் ஒரு பொருளை இழுத்துட்டு ஓடுற ஸ்பீடோட டைமிங்கும் அதோடைய எஃபெக்டை நீங்கள் 4 அடைவில் உணர முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் நார்மலாக ஓடல, இதுக்குன்னு தனி ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷன் எப்படி லெக்குக்கும் ஹேண்டுக்கும்ன்றதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோவோட லிங்க்கும் டிக்டாக்கோட லிங்க்கும் விமேட்டோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.